ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம சேனக்கிழங்கு ஹார்வெஸ்டிங் வீடியோ தான் பார்க்குறோம். ஸோ இந்த சேனக்கிழங்கு வந்து எப்படி இந்த செடி இந்த பிளான்ட் எப்படி வளர்ந்துச்சு அப்படின்னா, நாங்கள் ஒரு மார்க்கெட்டில் வாங்கின கிழங்கு பார்த்திங்கன்னா முளைச்சிருந்தது. ஸோ அந்த கிழங்கை வந்து அந்த முளைச்சி ஒரு நாலஞ்சு இடத்துல முளைச்சிருந்தது. ஸோ அந்த முளைச்சிருந்த பகுதியை தான் நாங்கள் கட் பண்ணி நாலாக கட் பண்ணி அந்த கிழங்கை வந்து ஒரு எட்டு மாதம் இருக்கும், எட்டு மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் இதை ஒரு நாலு இடத்துல, பெரிய இடம் கிடையாது, நாலு இடத்துல மேலாப்பில் தான் பதிச்சு வச்சுருந்தோம். அது பார்த்திங்கன்னா அழகாக இந்த மாதிரி வளர்ந்து ஒரு எயிட் மந்த்ஸ் கழித்து வளர்ந்து எங்களுக்கு இப்போ இந்த பொங்கல் டைமில் ரெடி ஆகிடுச்சு. சரி எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இப்போ இது ஒரு ஒரு கிழங்கு மட்டும்தான் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். நல்ல ஒரு லைட்டாக அப்படி மேலோட்டமாக நம்ம அந்த மண்ணை மட்டும் வறண்டி விடுற மாதிரி எடுக்கணும்னா கிழங்கு டேமேஜ் ஆகக்கூடாது. ஸோ அதனால் லேசாக நாங்கள் அந்த கலை வெட்டி வச்சு அந்த கிழங்கு பகுதியை மட்டும் அப்படியே லைட்டாக வறண்டி விட்டதில் விட்டு அந்த கிழங்கை வந்து ஈஸியாக எடுத்து அப்படி ஃபுல்லாக ஒரு டேமேஜ் இல்லாமல் எடுக்க முடிஞ்சுது. செம்மையாக இருந்த, செம்ம ஹாப்பினஸ்ஸு இந்த எக்ஸ்பீரியன்ஸு. ஏன்னா வீட்டிலே நம்மளுக்கு நம்மளே பயிர் செஞ்சு அதை நம்ம எடுத்து சாப்பிட்றதுனா அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். அதுவும் பெரிய கார்டன் கிடையாது, சின்ன ஏரியாவில் இந்த மாதிரி சின்ன சின்ன வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை மட்டும் போட்டு வைக்கிதா சூப்பராக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இவ்வளோ அழகாக வெளியே ஒரு டேமேஜ் இல்லாமல் எடுத்துட்டோம், ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இது நல்ல ஒரு பெரிய சைஸ் காப்பாற்ற ஒரு ஹாஃப் கேஜி கிட்ட பெருசாக இருந்தது. இது இன்னொரு செடியோடது, இது நாங்கள் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கணும் போல் இருக்குது, இல்லைனா கொஞ்சம் நாள் கழித்து எடுத்துருக்கணும் போல், இல்லைன்னா ரொம்ப சின்னதாக தான் கிடச்சிது. ஸோ மற்ற நாலு பிளான்ட்டும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மூணு இது சின்னதாக இருந்தது, ஒன்று மட்டும் நல்லா பெருசாக எனக்கு கிடச்சிது இந்த பொங்கல் டைமில். இது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது, பயங்கர மனசு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருந்தது, ஹாப்பியாகவும் இருந்தது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், வீட்டு கடையில் வாங்கும் போதே கிடச்சிதுன்னா நீங்கள் ஜஸ்ட்டு கட் பண்ணி மண்ணில் வச்சா போதும், ஜஸ்ட் ஒரு எயிட் மந்த்ஸில் ரெடி ஆகிடும்.